தமிழ் ஹைவேஸில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற நண்பர்களுக்காக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மொத்தம் ரெண்டு பெரிய பார்ட் இருக்குது, ஒன்று ஜென்ரல் சயின்ஸ், இன்னொன்று ஜென்ரல் தமிழ். இதில் தமிழுக்கு தான் நிறைய ப்ரையாரிட்டி தராங்க, 100 மார்க்ஸ் இருக்குது. இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் சிலபஸ். இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் இலக்கணம், செகண்ட் பார்ட் இலக்கியம். இந்த ரெண்டுக்கும் 6th to 12th புக்கை படித்தோம்னா ஃபுல் சிலபஸும் கவர் ஆகிடும். பட் தேர்ட் பார்ட் ஒன்று இருக்குது, இதில் தமிழ் கவிஞர்கள் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்போம். பட் அதுக்கு மெட்டீரியல் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ 80% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டில் இருக்க எல்லா கவிஞர்களோட நூல்களையும் கலெக்ட் பண்ணி ஷார்ட்கட் மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஷார்ட்கட்டை நான் ஸ்டோரியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஸ்டோரி நமக்கு எப்பவும் மறக்காது. என்னோடய வீடியோவில் இருக்க கதையை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கதையை 2 டைம் நல்லா கேளுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த கதையை சொல்லுங்கள், அது போதும். இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் எப்பவும் இந்த கவிஞர்களோட நூல்கள் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஷார்ட்கட் ஸ்டோரி 4. இதில் நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதின நூல்களுக்கு ஷார்ட்கட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கவிமணி எழுதின நூல்கள். இதில் மொத்தம் 9 நூல்கள் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் லைனாக படிச்சிடுறேன். உமர்கயம் பாடல்கள், நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், இளந்தென்றல், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, பசுவும் கன்றும் மலரும் மாலையும். நான் எப்படி கதை ஃபார்ம் பண்ணியிருக்கனோ அந்த ஆர்டரில் தான் எழுதியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இன்னைக்கு ஸ்டோரியை கேட்கலாம் வாங்க. கவிமணியும் உமர்கையாவும் நாஞ்சில் நாட்டில் இருக்க காந்தலூர் சாலையில் காரில் போயிட்டுருக்காங்க. போகும்போது தேவியின் கீர்த்தனைகள் கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அப்போ இளந்தென்றல் வீசுது. திடீர்னு பார்த்தா நிறைய குழந்தைகள் கையில் ஆசிய ஜோதி எடுத்துகிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைங்களே எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி அந்த குழந்தைங்க பின்னாடியே போகிறாங்க. அந்த குழந்தைங்களாம் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. அந்த கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பசுவும் கன்றும் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த குழந்தைங்களாம் போய் அந்த பசுவுக்கும் கன்றுக்கும் மலரும் மாலையும் போட்டு பூஜை செய்கிறாங்க. அப்போ கவிமணி வந்து அந்த குழந்தையிலேருந்து ஒரு குழந்தையை கூப்பிட்டு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு இந்த பசு வந்து எங்களுக்கு தெய்வம் மாதிரி சார், அதனால் எல்லா ஃப்ரைடேவும் நாங்கள் இந்த மாதிரி இந்த பசுவுக்கு பூஜை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட கவிமணி ரொம்ப சந்தோஷத்தோட வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிட்டன் கிளம்புறாங்க ரெண்டு பேரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கதை பிடிச்சிருந்ததா? நார்மலாக இந்த கதைகளை படிக்க நமக்கு நிறைய டைம் ஆகியிருக்கும். பட் இதை நம்ம ஸ்டோரியாக படித்ததால் ஜஸ்ட் 1 மினிட்டில் நமக்கு எல்லா நூல்களும் மனப்படம் ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். என்னோட வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தமிழ் ஹைவேஸில் சந்திப்போம்.